இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்மனண்டா அது வந்து இருக்கணும், நான் மறுபடியும் வந்து வெயிட் கெயின் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா அந்த வெயிட் லாஸ் பர்மனண்டா வந்து இருக்கும். எந்தெந்த விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து வெயிட் கெயின் பண்ணணும் நினைக்கிறீங்க, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்க, அது எக்ஸாக்டா எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. என்னோட தடிய சேலஞ்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸோடையும் என்னோட சப்போர்ட்டோடையும் உங்களோட குழு வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாம இன்ட்ரெஸ்டாம இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டயட், ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப். இந்த லைஃப் ஸ்டைல்லேயே வந்து எக்ஸசைஸ் எல்லா விஷயங்களுமே வந்து நான் அடங்கிடும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா டயட்டில் மட்டுமே வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை கரெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர்த்து லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்கறது கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் டயட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களால் டயட்டில் வந்து இருக்க முடியாது, அதாவது டயட்டுக்கு எக்ஸ்பிரி டேட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருந்தனா நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயங்கள் டயட்டில் ரொம்ப சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களே நீங்கள் வந்து கேளுங்க எவ்வளோ நாள் இதே மாதிரி உங்களால் இருக்க முடியும். கண்டிப்பா யாராலையுமே வந்து நான் இருக்கவே முடியாது, ஈவன் என்னாலுமே கூட தான். அப்படி இருக்கும்போது டயட்ல மேசிவா வந்து எதனா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு எஃபெக்டிவா வந்து நான் இருக்காது. டயட் முக்கியம்தான், ஆனா பர்மனண்டா வெயிட் லாஸ் வந்து ஆகணும் அப்படின்னா டயட்ல மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்றது கரெக்ட் கிடையாது அப்படின்றது தான் வந்து நான் சொல்றேன். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். லைஃப் ஸ்டைலுமே பர்டிகுலரா எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸ் வந்து பர்மனண்டா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க எக்ஸசைஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, டெய்லி பேசிஸ்ல ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க, இப்படிதான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது நிறைய பேர் வந்து தப்பா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எதனா ஒரு விஷயங்கள் யாரா பண்றத பார்த்துட்டு இது எப்படி என்னால பண்ண முடியும், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களோட கோலும் அதை பார்த்து ஃபீல் பண்ற உங்களோட கோலும் ஒண்ணு வந்து கிடையாது, எல்லாமே வந்து வேற. அப்படி இருக்கும்போது எதனா ஒரு ஃபார்மேட்ல அந்த எக்ஸசைஸ டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து வச்சுக்கோங்க, உங்களோட பாடியை வந்து பிசிக்கலி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா வந்து போதும். பெருசா வந்து நீங்க நினைச்சு பண்றது எப்பயுமே வந்து கரெக்ட் கிடையாது, அது மிஸ்டேக் ஆனதுதான். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல உங்களால என்ன விஷயங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணுங்க. ஏன் வந்து லைஃப் ஸ்டைல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன், டயட்ல பெருசா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றேன்னா, இப்ப நீங்க டயட்ல இருக்கும்போது கரெக்டா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து வெளியே எங்கன்னா போயிட்டு ஏதனா ஒரு விஷயங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, அகைன் நீங்க டயட் வந்து என்னன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதுவே நீங்க லைஃப் ஸ்டைல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க, பர்டிகுலரா எக்ஸசைஸ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டயட்ல இருக்கும் போது முதல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம், நீங்க வெளியே போய் சாப்பிட்டீங்கனாலும் முதல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அப்போ அந்த எனர்ஜி பேலன்ஸை வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்துடும். ஸோ டயட்டை விட லைஃப் ஸ்டைல் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து வெயிட் லாஸை பர்மனண்டா வந்து பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் லெட்டராக வந்து குவஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான், அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். சொல்லுங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.